ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்கேஏ பேசுகிறேன். எல்லாருமே பட்ஜெட் டீட்டெயில்ஸ் பார்த்துருப்பீங்க. டிஃபென்ஸுக்கு அதிகமான பணம் ஒதுக்கியாச்சு. எதிரிகளுக்கே எதிராக பலமான சக்தி வாய்ந்த ஆயுதங்களை உருவாக்க பணம் ஒதுக்கப்பட்டு விட்டது. 2020-2021 என இரண்டு ஆண்டுகளில் இந்தியா அதிகமான ஆயுதங்களை வாங்கி குவித்து விட்டது. அதைவிட அதிகமான டிஃபென்ஸ் பட்ஜெட் இந்த வருடம் ஒதுக்கப்பட்டுள்ளது. ஆனா இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு அருமையான கேள்வி கேட்டு அதற்கான பதிலை பார்க்க போறோம். என்ன கேள்வினா, இந்தியா நமது நாட்டிலேயே உள்நாட்டு அமைப்புகளை பயன்படுத்தி S-400 அல்லது S-500 போன்ற ஒரு பாதுகாப்பு அமைப்பை, சக்தி வாய்ந்த பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவால் உருவாக்க முடியுமா? அதற்கான பதில் என்னவென்றால், எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் ஆம், இந்தியாவால் S-400, S-500 போன்ற பாதுகாப்பு அமைப்பை இந்தியாவால் உருவாக்க முடியும். ஏற்கனவே உருவாக்கப்பட்டு விட்டதா என்பதற்கான பதிலையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். உண்மையை சொல்ல வேண்டுமானால், இந்தியா ஏற்கனவே அப்படிப்பட்ட அமைப்பை உருவாக்குவதில் பாதி அளவுக்கு, நமக்கு தெரிந்த அளவில் 50% அதிகமான வெற்றியை கண்டுவிட்டது. நமக்கு தெரியாமல் பல விஷயங்கள் உண்டு. நம்மில் பலருக்கும் இது பற்றி தெரியாது. அது மட்டுமல்ல, S-400 is not just one missile launcher. அதாவது S-400 என்பது ஒரு ஏவுகணையை ஏவக்கூடிய ஒரு ஏவுகலம் மட்டுமல்ல, மாறாக அது different radars, missile systems and control units என பல அமைப்புகள் மற்றும் கருவிகளின் ஒரு தொழில்நுட்ப கலவையாகும். இப்ப நான் சொல்றேன், ரஷ்யாவின் S-400 ஆயுதத்திற்கு இணையாக நமது நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட ஆயுதங்களை நம்ம இப்ப பார்ப்போம். முதலாவதாக பராக் 8 ஏவுகணை, பராக் 8 மிசைல். பராக் 8 ஏவுகணை என்பது இஸ்ரேல் மற்றும் நமது நாட்டின் டிஆர்டிஓ இணைந்து உருவாக்கிய ஒரு மீடியம் டு லாங் ரேஞ்ச் ஏர் டிஃபென்ஸ் மிசைல். இது இந்தியாவின் ஆகாஷ் மற்றும் ஆகாஷ் என்ஜி ஏவுகணை ரெஜிமெண்ட்களை பலப்படுத்தும் வகையில், சக்தியை அதிகரிக்கும் வகையில் இந்திய ஆயுதப்படைகளுடன் ஏற்கனவே சேவையில் உள்ளது. இது S-400 அமைப்பில் இருக்கக்கூடிய 9M96E ஏவுகணையை போன்றது மற்றும் இதனால் 80 முதல் 100 கிலோமீட்டர் வரம்பில் இலக்குகளை தாக்க முடியும். இது S-400 லான்ச்சர்களைப் போலவே VLS எனப்படும் வெர்டிக்கல் லான்ச் சிஸ்டம் என்ற அமைப்பில் இருந்து இது ஏவப்படுகிறது. மிகவும் விரைவான ரெஸ்பான்ஸ் பதிலடி கொடுப்பதற்காக QRSAM எனப்படும் குவிக் ரெஸ்பான்ஸ் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இரண்டாவதாக XRSAM எனப்படும் எக்ஸ்ட்ரா லாங் ரேஞ்ச் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல் அமைப்பு நமது டிஆர்டிஓவின் வளர்ச்சி திட்டத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி வாய்ந்த வான் பாதுகாப்பு ஏவுகணை ஆகும். இது கப்பல் ஏவுகணைகளுக்கு எதிராக 350 கிலோமீட்டர் தூரம் வரைக்கும் செல்லக்கூடியது. இது S-400 ஏவுகணையில் இருக்கக்கூடிய 40N6E மற்றும் 48N6 போன்ற மிகப்பெரிய ஏவுகணைகளுக்கு இணையான ஏவுகணை தான் இந்தியாவின் இந்த XRSAM ஏவுகணை. மூன்றாவதாக அட்வான்ஸ்ட் ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் எனப்படும் மிகவும் மேம்பட்ட வான் பாதுகாப்பு அமைப்பு இந்தியாவிடம் உள்ளது. இந்தியாவிடம் இருக்கும் அஸ்வின் பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டர் இதற்கு இணையாக உள்ளது. இது எண்டோ அட்மாஸ்பியர் எனப்படும் திறந்த வளிமண்டல பகுதியில் உள்வரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் செய்யும் வகையில் இந்த ஏவுகணை வடிவமைக்கப்பட்டுள்ளது. S-400 ஆயுதத்தில் இருக்கக்கூடிய 40N6E ஏவுகணையைப் போலவே இது தரையில் இருக்கக்கூடிய ரேடார்களால் வெளியில் தெரியாத முறையில் வழிநடத்தப்படுகிறது மற்றும் கடைசி கட்ட செயலில் ஆக்டிவ் ரேடார் ஹோமிங் என்ற ரேடார் இதனில் பயன்படுத்தப்படுகிறது. S-400 ஆயுதத்தில் இருக்கக்கூடிய 40N6E மிசைல் 30 கிலோமீட்டர் உயரத்தில் தான் அதிகபட்ச இடைமறிப்பு இன்டர்செப்ட் உயரத்தை கொண்டுள்ளது. ஆனால் இந்தியாவின் அஸ்வின் ஏவுகணை 40 கிலோமீட்டர் உயரத்திலேயே பாலிஸ்டிக் ஏவுகணைகளை இன்டர்செப்ட் செய்ய முடியும், இடைமறிக்க முடியும். 2007 இந்தியாவின் அஸ்வின் ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பு நமது பிருத்திவி ஏவுகணையை இடைமறிக்க முடிந்தது. அப்போதிலிருந்து அஸ்வின் ஏவுகணையின் பல வெற்றிகரமான சோதனைகள் பல முறை இந்தியாவில் நடத்தப்பட்டு விட்டது. ஆனால் இன்னும் இந்திய படைகளில் இது சேர்க்கப்பட்டுள்ளதா இல்லையா என்பது ஒரு பெரிய மர்மமாக உள்ளது, மை டியர் ஃப்ரெண்ட்ஸ்.
நான்காவதாக பிருத்திவி ஏர் டிஃபென்ஸ் மற்றும் பிரத்யும்னா பாலிஸ்டிக் மிசைல் இன்டர்செப்டர். பிருத்திவி ஏவுகணையை அடிப்படையாக கொண்டு இந்த பாலிஸ்டிக் ஏவுகணை பாதுகாப்பு அமைப்பு உருவாக்கப்பட்டுள்ளது. இது 80 கிலோமீட்டர் தூரம் செல்லும் சக்தியுடையது. இதன் ஃபர்ஸ்ட் ஸ்டேஜ் ராக்கெட் திட எரிபொருளால் இயக்கப்படுகிறது. ஆனால் செகண்ட் ஸ்டேஜ் ராக்கெட் திரவ எரிபொருளால் இயக்கப்படுகிறது. ஐந்தாவதாக பிடிவி அண்ட் பிடிவி MK2. பிடிவி ஸ்டாண்ட்ஸ் ஃபார் பிருத்திவி டிஃபென்ஸ் வெஹிக்கிள். இது அஸ்வின் இடைமறிப்பு ஏவுகணையை விட உயரமான இடங்களில் உள்வரும் பாலிஸ்டிக் ஏவுகணைகளை தாக்கவும் அழிக்கவும் தேவையான சக்தி கொண்ட எக்ஸோ அட்மாஸ்பியர் மட்டத்தில் இடைமறிப்பு செய்யக்கூடிய ஏவுகணை குடும்பத்தை சார்ந்த மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு ஏவுகணையாகும். இது அதன் டார்கெட்டை கண்டுபிடிக்க 180 கிலோமீட்டர் உயரம் வரை பறக்க முடியும். ஆனால் இதனுடைய ரேஞ்ச் சுமார் 5000 கிலோமீட்டர். ஏற்கனவே நமது நாட்டில் இருக்கக்கூடிய பேட் பிருத்திவி ஏர் டிஃபென்ஸுக்கு பதிலாக மிகவும் திறமையான சக்தி வாய்ந்த இந்த பிடிவி ஏவுகணைகளை இந்தியா விரைவில் கொண்டு வர உள்ளது. பிடிவி MK2 இஸ் அன் ஆன்டி சேட்டலைட் மிசைல். பிடிவி MK2 என்பது ஒரு செயற்கைக்கோள் எதிர்ப்பு ஏவுகணையாகும். இது 1200 கிலோமீட்டர் நீளமுள்ள சுற்றுப்பாதைகளில் வினாடிக்கு 10 கிலோமீட்டர் வேகத்தில் நகரும் எந்த ஒரு செயற்கைக்கோளையும் சுட்டு வீழ்த்தி அழிக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தியை கொண்டுள்ளது. பூமியிலிருந்து கிட்டத்தட்ட 425 கிலோமீட்டர் உயரத்தில்தான் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் சுற்றி வருகிறது. ஆறாவதாக ஸ்வாட்ஃபிஷ் லாங் ரேஞ்ச் ரேடார். ஸ்வாட்ஃபிஷ் என்பது நமது உள்நாட்டில் கட்டப்பட்ட டார்கெட் அக்யூசிஷன் அண்ட் ஃபயர் கண்ட்ரோல் செய்யக்கூடிய ஒரு ரேடார் ஆகும். இதனுடைய அதிகபட்ச வரம்பு 1500 கிலோமீட்டர். இட் கேன் ட்ராக் 0.25 மீட்டர் ஸ்கொயர் டார்கெட் அட் 1000 கிலோமீட்டர் அண்ட் 0.09 மீட்டர் ஸ்கொயர் டார்கெட் அட் 800 கிலோமீட்டர் ஆஃப் லோ எர்த் ஆர்பிட். இது ஏற்கனவே பயன்படுத்தப்படுவதாக செய்திகள் பரவலாக உள்ளது. இந்தியாவின் பிடிவி அண்ட் அஸ்வின் AAD இணைந்து செயல்படும் போது 99.8% வெற்றி வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது. அல்மோஸ்ட் 100%. இந்த அமைப்புகள் அனைத்தும் ஒருங்கிணைக்கப்படும் போது மற்றும் ஒரு பொதுவான ஏவுகணை எதிர்ப்பு அமைப்பின் பிளாட்ஃபார்ம் கீழ் ஒருங்கிணைக்கப்படும் போது அது ஒரு தடையற்ற எதிர்க்க முடியாத ஆகாய பாதுகாப்பு அமைப்பை உருவாக்கும். இது வேற எதுவுமே கிடையாது. இட் இஸ் ஈக்குவல் டு S-400 S-500. எனவே S-400 S-500 போன்ற அமைப்பினை உருவாக்க தேவையான அனைத்து காம்பனன்ட்ஸ் பாகங்களும் இந்தியாவிடம் ஏற்கனவே தயாராக உள்ளது, சேவைகளில் உள்ளது. ஏன், இவை அனைத்துமே ஏற்கனவே ஒன்றாக சேர்க்கப்பட்டு ஒரு சக்தியான S-400 விமான பாதுகாப்பு அமைப்பை விட சிறந்த வான் பாதுகாப்பு கட்டமைப்பு இந்தியாவிடம் இருக்கலாம். அப்படி ஒரு வேளை இல்லை என்றால் கூட விரைவாக இந்தியாவால் அதனை உருவாக்க கண்டிப்பாக முடியும். எனவே S-400 S-500 இதற்கு இணையான சக்தியான ஆயுத அமைப்பு, அதற்கான பாகங்கள், அதற்கான தொழில்நுட்பம், அதற்கான ரிசோர்சஸ், அதற்கான மேன் பவர் இந்தியாவில் ஏற்கனவே உள்ளது. மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், ஐ எம் வெரி கன்வின்ஸ்ட் அபவுட் திஸ் ஐடியா. ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மற்ற வீடியோஸ் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும். பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே அந்த பெல் நோட்டிஃபிகேஷன் எனேபிள் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம வீடியோஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து கிடைக்கும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் தேங்க்யூ ஸோ மச் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் வாட்சிங் ஆல் மை வீடியோஸ் அண்ட் சப்போர்ட்டிங் மை சேனல். அன்டில் ஐ கம் பேக் வித் மை நெக்ஸ்ட் ஆசம் வீடியோ, இட்ஸ் பை பை ஃப்ரம் சுரேஷ். ஸ்டே சேஃப், ஸ்டே பாசிட்டிவ், ஸ்டே ஆக்டிவ் அண்ட் ஸ்டே ஃபிட் அண்ட் ஆல்வேஸ் ட்ரீம் பிக் இன் யர் லைஃப். நம்மளால் எதையுமே எப்பவுமே சாதிக்க முடியும் அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் நம்பணும். மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், அண்ட் அஸ் ஆல்வேஸ் ப்ளீஸ் டேக் கேர் ஆஃப் யர் பேரண்ட்ஸ் அட் ஹோம். உங்கள் அப்பா அம்மாவை வீட்டிலே வச்சு நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.